நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் நண்பர் ஆர் ஜெகனேஷ் பேசுகிறேன். இப்போது நம்ம பஞ்சபூதத்தையும் நம்ம அஞ்சு விரலையே வந்து எப்படி வந்து விரிச்சுக்கிட்டு அந்த முத்திரைகளை பயன்படுத்தி பஞ்சபூதத்தை இணைக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த கையில் பாருங்கள், திருப்பி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஏன்னா திருப்பியில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் எழுத்துக்கள் மாற்றி தெரியலாம். இது வந்து நான், இந்த மோதிர வரல் இருக்குல்ல அது வந்து நான், இந்த சுண்டு வரல் பார்த்திங்கன்னா இது வந்து மா, அதுக்கப்புறம் இந்த கட்டை வரலுக்கு பாருங்கள், இந்த கட்டை வரல் வந்து சி, கட்டை வரல் வந்து சி, அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி வரல் வந்து வா, இந்த நடுவரல் வந்து யா. இப்படி வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம், நா மா சி வா ய. ஏன் அப்படி பிடிச்சிருக்கோம்னா, சிவாய நம்ம அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி மகத்துவம் இருக்குது. இப்படி நாம சிவாயம்னு சொல்லணும்னா ஒரு மகத்துவம் இருக்குது. அதனால் நம்ம இங்கே போட்டு சிவாயங்கிறது இங்கே பிடிச்சிருக்கோம். ஏன்னா ஆகாயம் போது மேல் நோக்கி போகும்போது பெரிய விரலாக இருக்கணும், அதுக்காக வந்து ஆகாயத்தை வச்சுக்கிறோம். காற்றுங்கும் போது ஆகாயத்தை நோக்கி அவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடிய நேரத்துலையும் ஆகாயத்துக்கும் போகக்கூடிய ஒரு லெவல் இருக்கிறதுனால ஆள்காட்டி வரல வந்து இங்கே வந்து போட்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே மோதிர வழிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண், நம்ம எல்லாத்தையும் தக்க வச்சக்கூடிய ஒரு இடத்த வந்து வச்சுருக்கிறதுனால மண், அது வந்து கிட்டத்தட்ட ஆள்காட்டி வரலுக்கு மேட்சாகவே இருக்கும். சில பேருக்கு ஆள்காட்டி வரல விட சிறுசாக இருக்கும், சில பேருக்கு ஆள்காட்டி வரல விட அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு மண் தன்மை கூட அவங்க உடம்புல ஜாஸ்தியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து மா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை, நீர் ஃபுல்லாக ஆயிடுச்சுனாகவும் மண்ணை மூடிடும். அந்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னா நீர் வந்து மண்ணுக்குள்ளே அடைக்கமாக இருக்கிறதுனால இதை வந்து இதுக்கு வந்து நீராக வச்சுக்கிறாங்க. சி நெருப்பு, நெருப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனானது, எல்லாத்தையுமே சம்பந்தமாக இருந்தாலும் அது குறைஞ்சிதான் இருக்கணும். அதனால் வந்து நெருப்பு வந்து கட்டவரலாக வச்சு அதுதான் வந்து ஆரம்பம் அப்படிமா வச்சுருக்காங்க. இது அதிகமாச்சுன்னா எல்லாத்தையுமே இது பண்ணிடும். இது இல்லைன்னா இது எதுவுமே வந்து பூர்ணமாக செயல்பட முடியாது. ஆரம்பத்துலேருந்து நெருப்பில் தான் வந்து எல்லாமே உற்பத்தியாகும். நெருப்பு இல்லாமல் எந்த வித விதமான வந்து பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யாது. சரிங்களா? அந்த கட்டவரல் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களால் கை இப்படி பிடிக்க முடியாது. எந்த ஒரு பொருள் எடுத்து இப்படி பொருள் எடுக்கிறோம் இப்படி பிடிக்க முடியாது. நீங்கள் இது இல்லாமல் இப்படி எடுத்து இது இல்லாமல் எடுத்து பார்ப்போமா, இப்படி எடுக்கும்போது எப்படி இருக்குது, இப்படி வச்சு தான் பிடிக்க முடியும், இப்படி பிடிக்கலாம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு. அப்போது அப்போ நம்மளுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு. அதனால் முதல் ஆதாரமாக இருக்குது சி, இங்கே ரெண்டாவது வந்து வா, மூணாவது யா, நாலாவது நா, அஞ்சாவது மா அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இந்த அஞ்சு பேர்களுக்கு நீங்கள் இதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது இணைக்கும் போது முத்திரைகளை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.